ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ என்ன ஷேர் பண்ண போனால், நம்மளோட மொபைல் கேமரா வந்து ஹேக் பண்ணாமல் எப்படி ரொம்ப சேஃப்டியாக வச்சுக்கிறது, அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை பற்றி தான் ஃபுல் டீட்டெயில் இங்கே சொல்ல போகிறேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்திங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வரீங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் ஒன்று வரும், அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் கிடைத்து விடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷன் நேம் வந்து கேமரா லெஸ். இந்த அப்ளிகேஷன் ஒன்று சாஃப்ட்வேர் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன், செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டாக நார்மலாக கேமரா ஓப்பன் பண்ணும்போது நம்ம வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துக்க முடியும் ரெகுலராக. பட் வந்து இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ண வேண்டிக்கு நம்மளால் இப்படி யூஸ் பண்ண முடியாது. அது எப்படின்னா அவங்க பார்க்கலாம். நான் கேமரா லெஸ் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அவங்க வந்து பர்மிஷன் கேட்பாங்க, அலோவ் பண்ணிடுங்க. கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு மூணு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து பிளாக் மேனுவல், அப்புறம் வந்து டைம் மேனுவல், இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பிளாக் மேனுவல் அதே வந்து செக் அதே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே பிளாக் கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கேமரா வந்து இப்போ பிளாக் ஆயிடுச்சுன்னு மேலே காமிக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களோட கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்கள் கேமரா வந்து ஒர்க் ஆகாது, ஃபெயில்டு எரர் இந்த மாதிரி காமிக்கும். ஓகே, இந்த மாதிரி கேமரா வந்து பிளாக் ஆகிறதுனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்னா, நம்ம நார்மலாக கேம்ஸாக இருக்கட்டும் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணுவோம், அப்போ வந்து அந்த அப்ளிகேஷனை சம்மந்தமே இல்லாமல் கேமரா வந்து அலோவ் பண்ணுறீங்களா அக்சஸ் பண்ணிக்கலான்னு கேட்கும், நம்ம அலோவ் கொடுத்துருவோம் அது ஒரு ஆர்வத்தில். அதனால் நம்மளோட கேமரா மூலிமா அவங்க வந்து நம்மளோட பர்சனல் டேட்டாலாம் ரெக்கார்ட் பண்ணிட்டுருப்பாங்க, அது ரொம்பவே சேஃப் கிடையாது. அதனால தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறது. இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது மட்டும் கேமரா எடுக்கணும்னா திரும்ப கேமரா லெஸ் அந்த அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேமரா லெஸ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணாட்டிக்கு அந்த அன்பிளாக் கேமரா அப்படின்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டிசேபிள் பண்ணிடுங்க. டிசேபிள் பண்ணும்போது உங்களோட கேமரா வந்து திரும்ப இப்போ வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து எப்போ போல ரெகுலராக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து சில ஆப்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் பண்ணும்போது அவங்க வந்து டிஃபால்ட்டாக கேட்பாங்க, உங்களோட கேமரா வந்து அக்சஸ் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் அக்சஸ் கொடுத்துருவீங்க, அலோவ் கொடுத்துருவீங்க. அலோவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கேமராவில் உண்டான நீங்கள் எதுவுமே யூஸ் பண்ணாலும் உங்கள் செல் வந்து லாக் பண்ணியிருந்தாலும் கூட அவங்க வந்து அக்சஸ் பண்ணுவாங்க உங்களோட கேமராவை. அது மூலிமா உங்களோட ப்ரைவேட் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க ரொம்ப சேஃப்டி இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் வந்து உங்கள் நம்ம கேமரா ஹேக் பண்ணாமல் இருக்குன்னா நம்ம கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி ஆகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.